பாராளுமன்றத்துக்கே வராத பிரதமருக்கு ஏன் இன்னொரு கட்டணம்? தாமரை வந்து தேசிய மலர், அதை தேர்தல் கமிஷன் அதை கொடுத்ததே தப்பு. முதல்ல இதையே வந்து உச்ச நீதிமன்றம் தடுத்திருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போனால் தாமரை கூட அசோக சிங் முத்திரையை எடுத்துட்டு தாமரை கூட வைக்க துணிவார். எது எந்த எல்லைக்கும் போறாங்க. இவர்களோட ஒரு கீழ்த்தரமான ஒரு அடாவடித்தனமான புத்தி இருக்கு. இவர்கள் வந்து எதை செய்யணுமோ அதை செய்யறது கிடையாது. ஏன்னா மணிப்பூர்ல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு கலவரத்தை ஒன்னால தடுக்க யோகிதை இல்லாத ஒரு பிரதமர், இதெல்லாம் தடுக்க முடியாதவங்களுக்கு என்ன உங்களுக்கு தாமரை மண்ணாங்கட்டி வேண்டி இருக்குதுங்க? மோடி அமித்ஷா இவங்க எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்றோன்னு தெரியாம பண்ண ஆரம்பிச்சு. தாமரை வைக்கிறேன், நாளைக்கு இந்த யூனிஃபார்ம் மாத்துறதுக்கு எவன் நேரம் இன்னொரு ஆட்சி வந்தா அந்த அடிப்படை அறிவானா? பாரத்னு வைக்கிறேன், வந்தா அவங்க மாத்த முடியாதா? நீ எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சு தொலை. என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறியோ இவர்கள் ஒண்ணு ஒண்ணு செய்ய செய்ய இவர்களுக்கு பாதகமா தான் அது அமையுமே தவிர இவர்களுக்கு சாதகமாக அமையாது. ஒரு பிஜேபிக்காரங்க அதை ஊழல்னு நீ சொன்னா இப்ப நீ செஞ்சிருக்கிறது மகா ஊழல்னு நீ ஒத்துக்கணும். டெல்லி எங்களோட பவரை பூரா நீ தான் புடுங்குற, எங்களோட அதிகாரத்தெல்லாம் நீ தான் குறைக்கணும்னு குறைக்கிற. எல்லா அதிகாரமும் மத்திய அரசுக்கு தான் இருக்குது, கவர்னருக்கு தான் இருக்குதுங்கிற. உனக்கு என்ன யோகிதை இருக்கு எங்களை சொல்றதுக்கு? ஏன் இந்த மானங்கட்டு அரசியல் உனக்கு? ஒரு கேவலமான ஒரு மக்கள் விரோத அரசு நீ நடத்திட்டு இருக்க. நேரடியா திருட மாட்டாங்க எப்பவுமே. அம்பானிக்கு சலுகை செஞ்சு கொடுத்து அங்க வாங்கிக்கிறது, அதானிக்கு சலுகை செஞ்சு கொடுத்து அங்க வாங்கிக்கிறது, எது கொள்ளை அடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அது ஓய்வே இல்லை. இன்னும் கடைசி டேட் நாள் வரைக்கும் நீங்கள் ஊழலின் ஊழலின் உச்சம். மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க. இவர்களை அடித்து விரட்டுவாங்க. நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கடவுள் நம்மளை காப்பாற்றுறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பிஜேபிக்காரன் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் கடவுளை காப்பாற்றுறோம்னு சொல்லி. ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன யோகியதை இருக்குதுன்னு கேட்குறேன். மக்கள்கிட்ட வந்து இன்னும் மோசமான நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் படுதோல்வி அடைய போ கேவலமான சூழ்நிலையை பிஜேபி அடைய போகிறது. ஹெச் ராஜாக்கு அவங்க நல்ல வாய் இல்லை, நல்ல வாய் இல்லை, எப்பவும் நார வாய் தான். முதல்ல அந்த அவரை தூக்கி உள்ளே போகணும். அவர் பேசியிருக்கிறத ஒவ்வொன்றே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் வந்து வெளியில் வாழ்கிறதுக்கான மனிதரே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் அடிக்கல் நாட்டிலேருந்து இன்று வரை, அதாவது திறப்புலா பண்ண வரை பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டு விழாவுக்கே இந்திய குடிமகன் முதல் குடிமகனை குடியரசுத் தலைவரை கூப்பிடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திறப்பு விழாவுக்கும் திரும்ப இந்திய குடிமகன் குடியரசுத் தலைவர் கூப்பிடல, எதிர்கட்சியை கூப்பிடல. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பணியாளர்களுக்கு சீருடை கொடுக்குறாங்க. கடந்த 2000 வந்து சீருடை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 பிறகு இப்போ சீருடை மாற்றம். இந்த சீருடை மாற்றத்தில் என்னென்னா தாமரை படம் போட்டதை அப்படியே பதித்து அந்த சீருடையாக கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட பணியாளர்களுக்கு காக்கி பேண்ட் கொடுத்துருக்காங்க. இதை எதை காட்டுது சார்? மோடினாலே சர்ச்சை தான், பாஜகனாலே சர்ச்சை தான். அதில் பாராளுமன்றம்னா இப்போ மிகப்பெரிய சர்ச்சை தொடர்ந்து உருவாக்கி கொண்டுருக்காங்க. ஏன்னா அந்த டே ஒன்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே டே ஒன்லேருந்து இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே பலவிதமான உள்ள படங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேசத்துக்காக அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்களுடைய படங்கள் அங்கே இல்லை அப்படின்லாம் பல சர்ச்சைகளெல்லாம் அங்கேருந்து வெளியே வந்துட்டுருக்குது. இவங்க பேசுகிறது வந்து உண்மையான தேசபக்தி இல்லை. அதனால் என்னென்னு கேட்டால் இவங்க உண்மையானவர்களாக இல்லாதனால இவர்கள் வந்து தன் எதேச்ச அதிகாரம், அதிகார துஷ்பிரயோகம், தான் என்ற அகம்பாவம், திமிர் இது போன்ற தொடர்ந்து போகிறதுனால அவர்களை அவர்கள் மட்டும்தான் இந்த இந்தியாவை ஆளணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு அருமையான பாராளுமன்ற கட்டடம் இருக்கும்போது இன்னொரு கட்டடம் கட்டுறதுக்கான முயற்சி எடுத்ததே, ஏன்னா பாராளுமன்றத்துக்கே வராத பிரதமருக்கு ஏன் இன்னொரு கட்டடம்னு யோசித்தாங்க. அப்போ இந்த சர்ச்சையெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய சின்னம் தாமரை, தேர்தல் சின்னம் வந்து தாமரை. தாமரை வந்து தேசிய மலர் மலர் அதை தேர்தல் கமிஷன் அதை கொடுத்ததே தப்பு. முதல்ல இதையே வந்து உச்ச நீதிமன்றமும் நீதிமன்றங்கள்லாம் இது தடுத்திருக்கணும். எப்படி ஒரு, ஏன்னா ஒரு மதத்தின் பெயரால் கட்சி ஆரம்பிக்க முடியாது, ஒரு ஜாதியின் பெயரால் கட்சி துவக்க முடியாது அப்படின்னு நாட்டில் வந்து இதை இந்த மாதிரி எதற்காகனா ஒரு வன்முறை ஏற்படக்கூடாது, ஒரு அமைதியான நல்லிணக்கம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கொள்கையின் அடிப்படையில் தான் அதெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது முதல்ல வந்து இதுக்கு நீதிமன்றம் போகணும். முதல்ல அதாவது தாமரை சின்னத்தை முதலில் நாம் தடை செய்யணும். இந்த அரசு உச்ச நீதிமன்றம் தடை செய்யணும். ஏன்னு கேட்டால் ஒரு தேசத்தினுடைய ஒரு மலரை ஒரு கட்சியின் சின்னமாக வைத்திருப்பது முதல் குற்றம். ரெண்டாவது என்னன்னு கேட்டால் இந்த குற்றத்தை
இதை வந்து பகிரங்கமாக நாங்கள் எதுலேயும் நாங்கள் ஏன்னா அதை அனுமதித்ததுனால தான் இவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, அதை எது எந்த எல்லைக்கும் அவங்க போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாராளுமன்றம் என்பது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் சொந்தமானது இல்லை. எந்த ஒரு மதத்திற்கோ ஜாதிக்கோ இனத்திற்கோ எதுக்கும் அது சொந்தமானது இல்லை. அது ஒரு எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு இடம். அதில் அந்த இடத்துல வந்து நாங்கள் தான் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அடாவடித்தனமான ஒரு செயல். இதை வந்து நீங்கள் வந்து உடையில் காட்டணும், அதில் எவ்வளவோ சின்னங்கள் இருக்க, மைய தேச பறவை இருக்குது, அசோக சக்கரம் இருக்குது வைக்கலாம், ஏன்னா அதே மாதிரி அதோடய சிங்கம் இருக்குது, அந்த அந்த சிம்பிளை வைக்கலாம், ஏன்னா அது காரில் மட்டும் வச்சுக்க முடியுது, எல்லாத்துலேயும் அந்த சிம்பிள் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தாமரையை கூட அசோக சிங்க அந்த முத்திரையை எடுத்துட்டு தாமரையை கூட வைக்க துணிவார்கள். ஏன்னா அந்த நாட்டினுடைய பேரையே மாத்திரா என்ன எது எந்த எல்லைக்கும் போகிறாங்க. இவர்களோட ஒரு கீழ்த்தரமான ஒரு அடாவடித்தனமான இது புத்தி இருக்குது. இதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து உண்மையில் இது தடுக்கப்படணும். இது உடனே இதை எல்லோரும் கண்டிக்கணும். இது வந்து சட்டத்தின் மூலமாக தான் இதை வந்து ஒரு முடிவு தீர்வு காணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பணியாளர்கள் ட்ரெஸ்ஸில் கூட அந்த அவருடைய இதை திணிக்கணுமா சார், கொள்கையை திணிக்கணுமா? தேவையில்லாதது. இவர்கள் வந்து எதை செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது. ஏன்னா மணிப்பூரில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஒரு கலவரத்தை ஒன்றால் தடுக்க யோகியதை இல்லை. என்ன ஒரு நாட்டில் வந்து கலவரம் 6 மாதம் 8 மாதமாக நடக்கும், இதை தடுக்க யோகியதை இல்லாத ஒரு பிரதமர், ஒரு அரசியல் கட்சி, ஒரு கேவலமாக இல்லை, இதெல்லாம் தடுக்க முடியாத உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தாமரம் மண்ணாங்கட்டி வண்டி இருக்குதுங்க. பாராளுமன்றம் பாராளுமன்றம்ங்கிறது என்னங்கிறது இன்னும் அந்த அடிப்படை. ஏன்னா 3 பேர் உலகத்தில் தேர்தலில் வெற்றி பெற்றோ வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்த உடனே போய் அந்த பாராளுமன்றத்தை தொட்டு முத்தமிட்டாங்க. 3 பேருமே அந்த ஆபத்தானவர்கள் இந்த நாட்டுக்கு. ஒன்று ஹிட்லர், அங்கே உள்ளே போனோன்னு தொட்டு முத்தமிட்டவர். 2வது மிகப்பெரிய படுகொலைகளை நிகழ்த்திய ராஜபக்சே. 3வது இங்கேயும் பெரிய படுகொலைகள்லாம் குஜராத்தில் நிகழ்த்திட்டு இன்றைக்கி நாடே ஒரு மோசமான உண்மையிலே ஒரு ஜினோசைடு தான் சொல்லணும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. யார் என்கிட்ட யாருடைய அழிவை பற்றியும் சாவை பற்றியும் கவலைப்படாத ஒரு பிரதமர் இந்த மாதிரி இருக்கணும். இந்த 3 பேர் தான் வந்து ரொம்ப பவ்யமாக பாராளுமன்றத்துக்கு உள்ளே போய் அதை செஞ்சது. இன்னொன்று இது கொண்டு போய் வச்சாங்கல்ல, செங்கோல் யார் வைப்பா? மன்னர் தான் வைப்பாங்க. அப்போ இன்னும் இந்த புத்தி எங்கே இருக்குன்னா அந்த மன்னராட்சி புத்தியிலே இருக்குது இன்றைக்கி. இது மக்களாட்சிங்கிறது இல்லை. அந்த மன்னராட்சி புத்தியில் அது அங்கே பார்த்து ஒருவேளை அதிபர் ஆட்சி புத்தியிலோட இருக்கலாமா சார்? இல்லை, அவ எதை பண்ணாலும் செய்வாங்க. இப்போ வந்து அதுதான் அதான் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க அவங்க வந்து என்ன ஆனால் ஒன்று தலை குப்புற கீழே விழ போகிறாங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஒன் நேஷன் ஏன்னா ஒன் நேஷனாக தான்டா இருக்குது. 7 நாடாக இந்தியா இருக்குது. தேர்தல் எப்படி எவனாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட சிந்திப்பான், எப்படி நீ ஒரே தேர்தல் எப்படி நடத்த முடியும், அதுக்கான ஜனநாயகத்தில் அதுக்கு சாதாரணமாக. அப்போ ஜனநாயகம் இல்லைங்கிறத நீ சொல்கிறேன். ஜனநாயகத்தில் ஒரு மாநிலத்தில் சீட்டுகள் எம்எல்ஏக்கள் அதிகரிப்பாங்க குறைவாங்க, கட்சி மாறுவாங்க. இது ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், சட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம். அப்போ ஒரு ஆட்சி கவிழும். இந்த ஆட்சி கவிழ்வதற்கான மக்களுடைய முழு மெஜாரிட்டி இல்லைன்னா கவிழ தான் செய்யும். ஏன் வாஜ்பாய் கவர் இல்லையா? உங்கள் ஆட்சி தானே வாஜ்பாய் கவரில், அது ஜனநாயகம். அப்போது நீங்கள் இருக்கிறதுனால, இப்போ மெஜாரிட்டியில் இருக்கிறதுனால அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, வாஜ்பாய் இருந்த காலகட்டம் வரல சார், இப்போ வந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் போயிடுச்சு இல்லை சார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னாங்க, ஒரே ரேஷன் கார்டுனாங்க, இந்தியாவை பாரதன் மாற்றிட்டாங்க, அவங்களுக்குன்னு தனி ஒரு நாடாளுமன்ற கட்டிட்டாங்க. எல்லாம் நம்மளால என்ன என்ன சார் பண்ண முடியாது? இந்த தேர்தலில் தோக்கடிச்சா தான் அவங்கள உண்டு. அவங்க கண்டிப்பாக அவங்க அவங்களோட கொள்கை கோட்பாடு கரெக்டாக தானே போய், கொள்கை இல்லை, அது அயோக்கியத்தனம். மக்களை ஏமாத்துறது, மக்களை வந்து பலகீன, மக்கள் வந்து இல்லை, மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே சக்தி என்ன, என்ன செய்ய முடியும் அவங்க? தேர்தல் ஒன்றில் தான் அவங்க கட்ட முடியும். அதுலேயே அயோக்கியத்தனம் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இருந்தாலும் மொத்தமாக அது முடியல. ஓட்டர் மிஷினாக இருக்கட்டும், அதில் இருக்கட்டும், மொத்தமாக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் அவர்கள் முழுமையாக வெற்றி பெற முடியல. அதுக்கான முயற்சிகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இருந்தாலும் முடியல. அதனால் மக்களும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கே, இப்போ 100 உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்கிறாங்க நம்ம நாட்டை.
இன்னொன்று உலகத்திலே வந்து பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடுங்கிறாங்க. சாதாரண ஒரு சின்ன நாட்டில் இந்த மாதிரிலாம் நடந்தாலும் பரவாயில்ல, ஏதோ மக்கள் தொகை கம்மியாக இருக்கணும். இலங்கை மாதிரி சின்ன நாடுகள்லாம் இது இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாட்டிலேயே அவங்க துணிஞ்சு பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக மக்கள் இப்படியே இருக்க மாட்டாங்க, கொதி தெழுவாங்க. கண்டிப்பாக இது இவர் இந்த விபரீதங்களை தொடர்ந்து நிகழ்த்துவார்களே. ஆனால் நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், நான் ஆரம்ப காலத்தில் சொல்லிகிட்டு இருக்கிறேன், மோசமான நிலையை இந்த பிஜேபியினுடைய, ஏன்னா முதல் தடவை அவங்க வெற்றி பெற்றாங்க, ரெண்டாவது தடவை ஜெயித்தாங்க, ரெண்டாவது தடவை ஜெயிக்கும் போது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. இனி இவர்கள் மக்களை ஒவ்வொருத்தரும் பிடிச்சி, ஏன்னா மற்ற எல்லாத்துக்கும் பெசாமல் தான் இருந்தான் ஜனங்க, ஏதோ பண்ணுறாரு போகிறாருன்னு. தென் பேரை மாற்றும் போது எல்லாம் அவரை கோமாளிக்கு ஒரு 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 ஃபண்டிங் துக்ளக்கில் கூட இந்த தர்பாரில் கூட இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைனா பேரை மாத்திரா யார் சாதாரண ஆள் சொல்கிறாள், இல்லை முட்டாள்தரமாக ஒரு பிரதமர் பிஹேவ் பண்ணுறாரு, ஒரு நாள் எதை எதை மாற்றுறதுன்னு இல்லையா, ஒரு நாட்டையை மாற்றுறது. ஆக இவர்கள் வந்து ஒரு இவர்களை அவங்களுக்கு என்ன கேட்டால் அவர்கள் அறிவில்லாமல் தான் செஞ்சிட்ருக்குறாங்க. மக்கள்கிட்ட போகுத, மக்கள்கிட்ட சேருத, மக்கள் எல்லாருமே எல்லோரும் என்ன சாதாரண ஆட்களா, மக்கள்லாம் எல்லோரும் காரி துப்பிக்கிட்டு தான் இருக்கிறான். இல்லை இந்த அரசாங்கத்துக்கு வர வர எல்லாமே அவங்களுக்கு எதிர்மறையாக சென்று அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பயத்தில் செய்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. உங்களுக்கு இவங்க இந்தியா கூட்டணியை எதிர்பார்க்கலை, இந்தளவுக்கு இந்தியா கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கலை, இந்தளவுக்கு தொடர்ந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம்னு எதிர்பார்க்கலை. இது எல்லாமே அவர்களுக்கு வீழ்ச்சியாக சென்றடைந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தேர்தல் இடைத்தேர்தல் முடிவுகள்லாம் கூட அவங்களுக்கு சாதகமாக இல்லை. என்ன தான் இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சி உத்தரப்பிரதேசத்திலேயே 42,000 வாக்குகளுக்கு மேலே எதிர்கட்சி வெற்றி பெறும் கோட்டையே தவிர்க்கிறாங்கன்னா அப்போ வடநாட்டிலும் சவுத்து போல் தென்னிந்தியா போல் மாற்றத்துக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. இதை அவர்களால் ஜீரணிக்க முடியல. இப்போ இதை இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு தான் இருக்குது, எங்களுக்கு தான் பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணத்தால் தன்னுடைய உள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ மோடி அமித்ஷா இவங்க எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி தாமரை வைக்கிறேன், நாளைக்கு இந்த யூனிஃபார்ம் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் இன்னொரு ஆட்சி இருந்தா அந்த அடிப்படை அறிவானா, நாளைக்கு நீ இந்தியான்னு பாரத்னு வைக்கிறேன் வந்தால் அவங்க மாற்ற முடியாதா, மாற்ற முடியாதா, எது வேணாலும் செஞ்சுட்டு போகலாம் நீ, எது வேணாலும் இன்றைக்கி எல்லாம். அதனால நான் நினைக்கிறேன் நீ எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சு தொலை, என்ன இன்னும் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறியோ இந்த தேர்தல் வரைக்கும் செய். கண்டிப்பாக இவர்கள் ஒன்று ஒன்று செய்ய செய்ய இவர்களுக்கு பாதகமாக தான் அது அமையுமே தவிர இவர்களுக்கு சாதகமாக அமையாது. ஆனால் இவர்கள் முட்டாள்கள், மக்களுடைய கருத்தை மக்களுடைய மனநிலையை புரியாதவர்கள், மக்களுடைய மனநிலை பற்றி அறியாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள். அதாவது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, இந்த தேர்தலில் அவங்கள ஜெயிக்க விட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், 40-க்கு 40 திமுக கூட்டணி வெல்லும், எந்த சந்தேகமும் இல்லை. இது இவங்க பண்ணுற ஒன்று ஒன்றுமே இன்னி அதே போல் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கோம், கேரளாவில் தான் இப்படி இருக்கோம், கர்நாடகாவில் தான் மக்கள் எதிர்க்கிறாங்க என்ன, இப்படி இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ தெரிஞ்சு போச்சு, இப்போ வடநாடு முழுக்கவும் இவர்கள் நம்ம எதிர்பார்த்த அவர்கள் எதிர்பார்த்ததான் சரி, மக்கள் எதிர்பார்த்ததும் சரி, மீடியா வேணா சாரி மீடியா வேணா ஒரு ஹைப்பு கொடுக்கலாமே தவிர, ஆனால் கண்டிப்பாக இவர்கள் வெற்றி இல்லைங்கிறதுக்கு நாள் நெருங்க நெருங்க இன்னும், அதாவது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் நாள் நெருங்க நெருங்க இதை இவர்கள் இவர்களுடைய இவர்களாகவே நாங்கள் வெற்றி பெறப் போவதில்லை, நாங்கள் தோக்க போகிறோங்கிறத இவர்களே நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்கிற செய்தி, இது நாட்டுக்கு நல்லது. G20 மாநாடு கடந்த 9-ம் தேதி 10-ம் தேதி நடைபெற்றது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா G20 மாநாடுக்கு 900 கோடி நிதி ஒதுக்குனாங்க, ஆனால் கிட்டத்தட்ட 4,100 கோடி செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 300 மடங்கு செலவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கிட்டத்தட்ட 4,100 கோடி செலவு பண்ணாலும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கே பம்பு செட்டை வச்சு இறக்கிற அளவுக்கு ஒரு பாரத் மோட்டோ இருக்குன்னா இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார் இவங்க வந்து ஊழலின் உச்சம், உலகமே திட்டுறான் எல்லாருமே, உலக பத்திரிகைலாம் எழுதிட்டான், சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருச்சு 7.5 லட்சம் கோடி ரூபா கொள்ளை அடிச்சிட்டாங்க மோடி 7.5, அவர் அவங்க வந்து இப்போ 7.5 நாட்டு சனி மாதிரி, இந்த நாட்டுக்கு சனி பிடிச்சி அலையுது. இந்த அவங்க ஏற்கனவே அதில் ஊழல் பண்ணிட்டாங்க, முதற்கட்ட அறிக்கை வந்திருக்குது. அந்த ஊழலை இந்த ஊழலை பேச விடாமல் இந்த ஊழலை பற்றி வெளியே பண்ண சொல்லாமல் தான் இந்த மாதிரிலாம் சர்ச்சையை கலப்புறது. நீங்கள் அதை விட்டுறீங்க, அது அந்த 3வது கேள்வியாக வந்துட்டீங்க, அதுதான் கேள்வி. இன்றைக்கி இந்தியாவினுடைய மக்கள் பணத்தை 7.5 லட்சம் கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க.
இவங்க வந்து 176,000 பத்தி பேசுறதுக்கு எந்த யோகியதும் இல்லை. அது இழப்பு. இது இழப்பு தானே சொல்றாங்க. இது இழப்பு இல்லை, செலவு. இது 18,000, இது செலவு. 18,000 கோடி ரூபாய் பணம் பண்ணியிருக்கிறாங்க. 18,500 கோடி, 18.5 கோடி ரூபா ஒரு ரோடு போட சொன்னால் 250 கோடிக்காக போடுவா. அப்போ இது அது அதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? அவர்கள் வந்து இன்றைக்கும் அவருங்க பாத அவங்க வெளியில் வந்து நிற்கிறாங்களா இல்லையா? அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? காரணம் வந்து அது ஊழல் இல்லை, இது அப்பட்டமான ஊழல். 18.5 கோடி கொடுத்ததை வேலை செஞ்சவருக்கு ரோடு போட்டிருக்கு, செயல் நடந்திருக்கு, அது எதுவுமே நடக்கலை. அதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்ம ஊழல்னால் யார் பண்ணாலும் தப்பு தாங்கிற கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஆனால் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதை என்ன பிஜேபிக்காரங்களாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அந்த இல்லை, அது ஊழல் தான், அது நடந்துகிட்டு. அப்போ அதை நீ சொல்லும்போது ஒரு பிஜேபிக்காரங்க அதை ஊழல்னு நீ சொன்னா, ஏன்னா இப்போ நீ செஞ்சிருக்கிறது மிக மகா ஊழல்னு நீ ஒத்துக்கணும். அப்போ நீ செஞ்சது ஊழல். அப்போ இந்த மாதிரி ஊழலை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இந்த G20 மாநாட்டிலே அதான் நடந்தது. அங்கேயும் என்னன்னு கேட்டால் 900 கோடி எங்கே, 4,100 கோடி எங்கே. அப்போ நீ தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குற, டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ தான் கான்ட்ராக்ட் கொடுத்து, நீ தான் கொடுத்து, உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் அதை கட்டியிருக்குது. அங்கே போய் தண்ணி நிற்கிறது எங்கன்னா, நீ கட்டின வளாகத்துக்குள்ளே தான் நிற்கிது. கெஜ்ரிவால் காரணங்கிறான். டெல்லி எங்களோட பவர் பூரா நீ தான் பிடுங்குற, எங்களோட அதிகாரத்தெல்லாம் நீ தான் குறைக்கணும்னு குறைக்கிற. எல்லா அதிகாரமும் மத்திய அரசுக்கு தான் இருக்குது, கவர்னருக்கு தான் இருக்குதுங்கிற. உனக்கு என்ன யோகிதை இருக்குது எங்களை சொல்கிறதுக்கு? உனக்கு என்ன யோகிதை இருக்குன்னு கேட்குறேன். ஊரை பூரா மூடின, ஏன் மூடுற? வெக்கம் கட்டி ஏன் போடுற? நீ தானே இருக்கிற, அதிகாரமே உங்கள்கிட்ட தானே இருக்குது. எங்களை ஆம் ஆத்மி அரசால் என்ன முடியும்? ஹாஸ்பிட்டல் கட்டலாம், பள்ளிக்கூடங்களை பார்க்கலாம். இதனால வரைக்கும் கார்பரேஷன் எங்கள்கிட்ட கிடையாது, அதையும் நீங்கள் தான் வச்சுருந்தீங்க. கார்பரேஷன் அதிகாரமும் நீங்கள் தான், இப்போ தான் எங்கள்கிட்ட வந்துருக்குது. இப்போ தான் அந்த பணிகள்லாம் ஓரளவு எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வர்றோம். இப்போ கார்பரேஷன் எங்களை கொண்டு போய் எங்கள் அதிகாரத்தை, ஒரு மாநில அரசு இருந்த ஒரு அதிகாரத்தை எங்களை கார்பரேஷன் லெவலில் கொண்டு வந்து வச்சிருக்கிற. அப்போது எங்களை அதிகாரத்தை பூரா குறைச்சிட்டு நாங்கள் தான் கெஜ்ரிவால் தான் காரணம்னு சொல்கிறிய, என்ன அரசியல் பண்ணுற? ஏன் இந்த மானங்கட்ட அரசு அரசியல் உனக்கு? ஒரு கேவலமான ஒரு மக்கள் விரோத அரசு தானே நீ நடத்திக்கிட்டு இருக்கிற. இப்போ 4,100 கோடி செலவில் என்ன தான் பண்ணியிருக்காங்க? எங்கள் திருடி இருக்காங்க, திருட்டு தான், வேற என்ன இருக்க முடியும்? திருடுறதுன்னு உங்கள் வேலை, நேரடியாக திருட மாட்டாங்க எப்போவுமே. அம்பானிக்கு சலுகை செஞ்சு கொடுத்து அங்கே வாங்கிக்கிறது, அதானிக்கு சலுகை செஞ்சு கொடுத்து அங்கே வாங்கிக்கிறது, இப்படியே சொத்தை எல்லாம் எங்கள் கட்சிக்கு எவ்வளோ நிதிங்க காசல்லி கொட்டி ஒரு போராட்டம். என்ன இப்போ எங்கள் போராட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? எவ்வளோ எளிமையான போராட்டம் நாங்கள் பண்ணுறோமா பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு இப்போ நடந்த அண்ணாமலை போராட்டம், அதில் போராட்டம் அது. ஏன் இவ்வளோ காசாக கள்ளி கொட்டி இறைச்சி என்ன என்ன போராட்டம் பண்ணுறீங்க? என்ன ஆக உங்கள்கிட்ட வந்து கொள்ளையடித்த பணங்கள் ஏராளமாக இருக்குது. எது கொள்ளை அடித்து கொண்டே இருக்கிறீர்கள், அது ஓய்வே இல்லை. இன்னும் கடைசி டேட் உங்கள் நாள் வரைக்கும் நீங்கள் ஊழலின் உச்சம். மக்கள் இதை புரிஞ்சுக்குவாங்க, இவர்களை அடித்து விரட்டுவாங்க. அடித்து தாங்க விரட்டின, ஒரு வழி இல்லைங்க. இப்போ வந்து நான் போக மாட்டேன்னு பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்ன தான் பண்ண முடியும்? மக்களே இறங்கி வீடு பூந்து பிஜேபிக்காரங்கெலாம் ஊடு பூந்து அடிக்க போகிறாங்க. ஒவ்வொரு வீடாக நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா மக்கள் விரோதமாக செயல்படுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சேன்னு சொல்லி அண்ணாமலையை சொல்ல சொல்லுவேன் பார்ப்போம். எப்போ பாரு, கடவுளை காப்பாற்றுற வேலை தான் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் நம்மளை காப்பாற்றுறாருன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பிஜேபிக்காரன் பூரா என்ன சொல்கிறான்னா, நாங்கள் தான் கடவுளை காப்பாற்றுறோன்னு சொல்லி. எப்போ பாரு இந்த கடவுள் பிரச்சனை, சேகர் பாபு கிட்ட பிரச்சனை, இங்கே பிரச்சனை, கோயில் சம்மந்தமான பிரச்சனை. ஏன்னா கடவுள் அது தன்னால் நடக்குது. அவங்கவுங்க பிடிச்சதை வணங்கிட்டு போகிறாங்க. ஏன் அதில் போய் வழிபாட்டு தளத்தில் போய் ஏன் தொந்தரவு பண்ணுறேன்? இதே இலவா போச்சு உங்களோட, இதே வேலை. எப்போ பாரு மக்கள் நல்ல சார்ந்த ஒரு நல்ல போராட்டம் பண்ணியிருக்காங்களா? மக்களுக்கு தேவையான போராடுறாங்களா? ஊழல் ஊழல்னு சொல்கிறீங்க, உனக்கு அதுலேயும் வெக்கம் இல்லையா? உனக்கு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்குறேன். ஊழலை பற்றி பேசணும்னா நாங்கள் தான் ஏன் பேசணும்? எங்கள் மேலே ஊழல் வழக்க போட்டு வைக்கிற, ஏன்னா நாங்கள் பேசிடக்கூடாதான். முந்திக்கிறாங்க பேசிடக்கூடாது, அதனால் எங்கள் அமைச்சரத்துக்கு உள்ளே போடுறது? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? எந்த எல்லைக்கும் போவியா?
நீ ஒரு வேஸ்ட் பீஸ் நீ தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தலைவராக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த காலத்துலையும் தேர போகிறது இல்லைங்கிறது விஷயம் வேற. ஆனால் அண்ணாமலையால் இந்த கட்சி வளரப்போவதில்லை. ஏன்னா அவங்களுடைய ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் தெரியுதில்ல. இப்போ என்ன ஊழல்னு என்ன இப்போ ஊழல் நாங்கள் சொல்கிறோம், இத்தனை கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறேன், இத்தனை இதில் இவ்வளோ பண்ணியிருக்குது, இதான் என்ன 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 உங்களால் செய்ய முடியும்? ஏன்னா ஊழல் உச்சாணி உச்சத்தில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. இப்போ ஊழலுக்கு எதிராக பாத யாத்திரை போயிட்டுருக்காரு சார். ஆ, என்ன பாத யாத்திரை? இது பேர் பாத யாத்திரை. அது பாத யாத்திரைன்னு நடந்துல போயிட்டே இருக்கணும், பஸ்ல ஏறுற நடந்து போகிறது தானே பாத யாத்திரை. நாங்களும் போயிருக்கிறோம், எங்களையும் தெரியும். இப்போ உன்னை எந்த மீடியாக்கள் கூட மதிக்கிறது இல்லை உன் பாத யாத்திரை. நான் எங்கே போயிட்டுருக்குறேன்னு யாருக்குமே தெரியல. ஆக ஒரு அளவு தான் பார்ப்பாங்க, ஓவராலாம் பண்ணாலாம் பார்க்க மாட்டாங்க. இவர்கள் என்னென்னு கேட்டால் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, மக்கள்கிட்ட வந்து இன்னும் மோசமான நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் படுதோல்வி அடைய போகிறாங்க, கேவலமான சூழ்நிலையை பிஜேபி அடைய போகிறது. இது நான் வந்து இதுக்காக சொல்லலை. நான் ஏன்னா நாங்கள் வந்து எதிர்கட்சி எதிரி கட்சி அல்ல. நல்லது செஞ்சால் பாராட்டுவோம், தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் கேட்கத்தானே வேணும். பெரியார் அவர்கள் வெளியில் கிளம்பும் போது உபச்சார் வீட்டுக்கு போயிட்டு தான் போவார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வெச்சிராஜா சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார்? வெச்சிராஜாவுக்கு அவங்க நல்ல வாய் இல்லை, நல்ல வாய் இல்லை, எப்பவும் நார வாய் தான். அது வந்து இந்த 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 என்ன விஷயங்களில் என்ன பேசணுங்கிறது கிடையாது. அவர் கோர்ட்டையே சொன்னவர். என்ன அவருக்கு பிடிக்காத பெரியாரையே சொல்லாமல் இருப்பாரா? பெரியார் அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பெரியார் வாழலை. அப்படி நாங்களும் இது வரைக்கும் நாங்களும் பெரியாரை நாங்களும் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பெரியார் பாதையில் தான் எங்கள் ஆம் ஆத்மி அலுவலகமே இருக்குது. அதனால் நாங்கள் அந்த இதெல்லாம் அதில் சொல்கிறதுல ஹெச் ராஜாவுக்கு நல்ல அவர் ஒரு என்ன கேட்டால் அவர் முதல்ல அந்த அவரை தூக்கி உள்ளே போகணும். அவர் பேசியிருக்கிறத ஒவ்வொன்றோடனே பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் வந்து வெளியில் வாழ்கிறதுக்கான மனிதரே இல்லை. நாட்டில் கலவரத்தையும் மக்கள் இப்படி இணக்கத்தை கெடுப்பதற்கும் எப்போ பாரு யாரையாவது திட்டணும், எப்போ பாரு யாரையாவது பேசணும், இது மாதிரி ஒரு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் இப்படி பேசினாதான் ஹெச் ராஜா அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு பிராண்ட் பண்ணிட்டார். ஹெச் ராஜாவா இப்படி தான் பேசுவார். அப்போ இவர் பேசுகிறத வந்து அவர் பைத்தியம்னு கூட சொல்லிட்டான், கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் காட்டணுங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இருந்தாலும் வந்து அவர் பேச்சதை நானும் மீடியாக்களும் விடமாட்டேங்கிறீங்க. அவர் நான் என்ன சொன்ன, அவர் ஒரு பேஷண்ட் மாதிரி நான் பார்க்குறேன். அவர் ஒரு நோயாளி. அவர் என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது, அதனால் அவரை விட்டுருங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி யார் பேசினாலும் தவறு. ஹிந்து வேற, இந்துத்துவா வேற. ஹிந்து என்பது காந்தியின் பக்கம் இருப்பவர்கள் இந்து. காந்தியின் பக்கம் தன்னுடைய கொள்கைகளை செயல்படுத்தி கொண்டிருப்பவர் இந்து. காந்தியை கொன்ற கோட்ஸே இந்துத்துவா. இவர்களெல்லாம் கோட் சேவன் நாட்கள், கொலையாளிகள், எந்த கொலையும் செய்ய தயங்காதவர்கள், யாரையும் கொல்லக்கூடியவர்கள். தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் எந்த எல்லைக்கும் சென்று நாட்டையே அடகு வைத்தவர்கள், நாட்டையே விற்றவர்கள், நாட்டையே விற்று கொண்டிருப்பவர்கள். இவர்கள் பாராளுமன்றத்தையே அவமானப்படுத்தி கொண்டிருப்பவர்கள், பாராளுமன்ற ஜனநாயகத்தையே அவமானப்படுத்தி கொண்டிருப்பவர்கள். ஆகையினால இவர்களெல்லாம் இப்படித்தான் இருப்பார்கள். மக்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தரணும். நிச்சயமாக இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அது மக்கள் கையில் தான் இருக்கிறது. நிச்சயமாக அந்த மாற்றம் 2024 இந்திய மக்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக அதனுடைய பயத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய நிற்கிறார்கள் இந்த பிஜேபி. அதனால் எதையாவது சொல்லி ஏதாவது எதுலையாவது ஒரு மாற்றம் எதையாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு அலைந்து நாக்கை தொங்க போட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேவலமானவர்களுக்கு இந்திய மக்கள் 2024 முடிவு தருவார்கள். அதற்கான முழு முயற்சியில் ஆம் ஆத்மி கட்சியும் எந்த எல்லைக்கும் ஜனநாயக ரீதியில் கடுமையான பிரச்சாரங்களை செய்து வீழ்த்தி காட்டும். மிக்க நன்றி சார்.